ஹை ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் செல்வராஜ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, நம்மளே வாயப்பிளந்து பார்க்குற அளவுக்கு பூமியில் நடந்த சில வித்தியாசமான இயற்கை நிகழ்வுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ ரொம்பவே இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள்கிட்ட நீங்கள் என்னென்ன கலர்லலாம் மேகத்தை பார்த்துருக்கீங்க அப்படின்னு கேட்டால் என்னென்ன கலர் சொல்லுவீங்க? சில நேரங்களில் வெள்ளையாக இருக்கும், சில நேரங்களில் ப்ளூ கலரில் இருக்கும், சில நேரங்களில் ஒரு மாதிரி இளஞ்சிவப்பு கலரில் இருக்கும், சில நேரங்களில் ஒரு மாதிரியான ஒரு எல்லோ கலரில் இருக்கும் சொல்லுவீங்க, சில நேரங்களில் கருமேகங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் இதுவே நீங்கள் நார்த் ஐஸ்லாண்ட் போயிருந்தீங்கன்னா இன்னும் வேறு என்னென்னமோலாம் சொல்லுவீங்க. ஆமாங்க, இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது நார்த் ஐஸ்லாண்டில் எடுக்கப்பட்ட ஒரு மேகத்தோட வீடியோ தான், எந்தவித கிராஃபிக்ஸுமே கிடையாது. இதைத்தான் ஆப்டிக்கல் ஃபெனோமெனான்னு சொல்லுவாங்க. இது எப்படி நடக்குதுன்னா, சூரியன்லேருந்து சார்ஜ் செய்யப்பட்ட எலக்ட்ரான் போட்டான்ஸ் வந்து இங்க வந்து தான் இன்ட்ராக்ட் பண்றனால இந்த மாதிரியான ஒரு ரிஃப்ளெக்ஷன் கிடைக்கிறதா சயின்டிஸ்ட் சொல்றாங்க. எது எப்படியோ இங்க இருந்து நம்ம வானத்தை பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம ஏதோ வேற கிரகத்துல இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு வேற லெவல் பிரம்மாண்டமான ஒரு ஃபீல் ஏற்படும். அதனாலேயே தான் இங்க நிறைய டூரிஸ்ட் வந்து இதை பார்க்கறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துருக்காங்க. 2001 செப்டம்பர் மாதம் கேரளாவில் மழை பெய்யுது. அங்கே மழை பெய்யறதெல்லாம் யூஸ்வல் தான். ஆனால் அந்த மழையை பார்த்து மக்கள்லாம் ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க, அதே சமயத்தில் பயப்படவும் செய்கிறாங்க. ஏன் ஆச்சரியப்பட்டாங்கன்னா, அந்த மழை எல்லாமே சிவப்பு கலரில் இருந்துச்சு. அதாவது அந்த மலைத்துளி எல்லாமே சிவப்பு கலரில் இருந்துச்சு. அந்த மழைலாம் பெஞ்சு தண்ணி வந்து ரோட்டில் ஓடும்போது அப்படியே ரத்தார் ஓடணுமா இருந்துச்சு. அதை பார்த்து தான் மக்கள் எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. ஏன் பயந்தாங்கன்னா, அவங்களோட பழைய கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரத்த மழை பெய்யும், அந்த மாதிரி ரத்த மழை பெஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து பெரிய ஆபத்துக்கெலாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்ன தான் பழைய கதை இருந்தாலும் அவங்க சொன்ன மாதிரி ரத்த மழை பெஞ்சனால சோ அடுத்து வந்து எதுவும் பெரிய ஆபத்துகள் வருமோ அப்படின்னு நினைச்சு கேரள மக்கள் நிறைய பேர் பயப்படவும் செஞ்சாங்க. இந்த மாதிரி கேரளாவில் பெஞ்ச சிவப்பு மலை, அதாவது ரத்த மலையை பார்த்து வேர்ல்டில் உள்ள எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க. இதில் இருக்கக்கூடிய உண்மை தன்மை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறக்காக வந்து யூகேல இருக்கக்கூடிய ஒரு ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த தண்ணியை வந்து சாம்பிள் எடுத்துகிட்டு போய் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி அந்த சாம்பிள் வாட்டரை ஆராய்ச்சி பண்ணதில் அதில் வந்து நிறைய சிவப்பு பாசி இருந்தது தெரிய வந்துச்சு. அதாவது நம்ம ஊரெல்லாம் பச்சை கலரில் பாசி இருக்கும்னா அந்த மாதிரி சிவப்பு பாசி வந்து அந்த தண்ணியில் அதிகமாக இருந்தது தெரிய வந்துச்சு. ஆனா அந்த சிவப்பு பாசி வந்து கேரளாலயோ கேரளாவில சுத்தி உள்ள ஏரியாக்களையோ அதிகமாலாம் இல்ல. அப்புறம் எப்படி இது மேகத்தோட மிக்ஸ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆராய ஆரம்பிச்சாங்க. அப்படி ஆராய்ஞ்சதுல ஆஸ்திரியா நாட்டுல இந்த மாதிரியான சிவப்பு பாசிகள் நிறைய இருக்கிறது தெரிய வந்துச்சு. சோ இந்த ஆஸ்திரியால இருக்கக்கூடிய சிவப்பு பாசிகள் தான் மேகத்தோட எப்படி மிக்ஸ் ஆயிருக்கு. அந்த மேகம் வந்து காத்தடிச்சு இங்க வந்து கேரளால வந்திருந்தப்ப மழையா பெஞ்சிருக்கனால தான் இந்த சிவப்பு மலை பெஞ்சிச்சு அப்படிங்கறது சயின்டிஸ்ட் வந்து சொல்றாங்க. எது எப்படி இருந்தாலும் சரி, ஆனா கேரள மக்களுக்கு அவங்களோட பழைய கதைகள்ல சொன்ன மாதிரி ரத்த மழை பெஞ்சனால ரொம்பவும் ஆச்சரியமாகவும் அதே சமயத்துல பயமாகவும் தான் இருந்துச்சு. நம்மளில் நிறைய பேர் பீச்சை பார்த்துருப்போம், அதில் குளிச்சிருப்போம். ஆனால் கராபியில் இருக்கக்கூடிய டாம்சாய் பீச்சில் நைட்டில் அதை பார்த்தவங்களும் அதில் குளித்தவங்களும் அவங்களோட வாழ்நாளில் அந்த எக்ஸ்பீரியன்ஸை மறந்துருக்கவே முடியாது. அதை ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, அந்த பீச் நைட்டில் பார்க்கும்போது அப்படியே லைட்டிங் எஃபெக்டோட ஒளிர ஆரம்பிக்குமா. ஆமாங்க, இந்த ஹாலிவுட் படங்கள்லாம் வேற்று கிரகத்தில் இருக்க தண்ணிலாம் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இமேஜின் பண்ணி காமிச்சிருப்பாங்களே. நைட்டில் அந்த தண்ணிலாம் வந்து ரொம்பவே மிளிரும், பயங்கரமாக லைட்டிங் எஃபெக்டோட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சேம் அதே ஃபீலோட இது நைட்டில் பார்க்கும்போது அந்த லைட்டிங் எஃபெக்டோட ஒரு வேறு விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வந்து கொடுக்கும். இந்த மாதிரி இந்த பீச் வந்து நைட்டில் இந்த மாதிரி மிளிர்றதுக்கு காரணம் பயோலூமினேஷன் தான் சொல்கிறாங்க. அது என்ன வந்தாலும் சரி தான், நைட்டில் இந்த பீச்சில் நின்று பார்க்குற ஒவ்வொருத்தனுக்கும் நம்ம ஏதோ வேற்று கிரகத்தில் இருக்க மாதிரி வேறு லெவல் ஃபீல் கண்டிப்பாக கிடைக்கும். கலிஃபோர்னியாவில் இருக்கிற ஒரு தேசிய பூங்காவில் வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. அந்த வாட்டர் ஃபால்ஸை எல்லாருமே ஃபயர் ஃபால்ஸ் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அது ஏன்னா சாயந்தரம் சூரியன் மறையும் போது அந்த வாட்டர் ஃபால்ஸில் உள்ள வாட்டரை பார்த்தோம்னா அப்படியே ஆரஞ்சு அண்ட் ரெட் கலரில் ஒரு எரிமலை குழம்பு வந்து மலையிலேருந்து கீழே இறங்குற மாதிரியே நமக்கு காட்சி அளிக்கும். அதனால தான் இதை வந்து எல்லாருமே செல்லமாக ஃபயர் ஃபால்ஸ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இந்த ரிவர் பேர் கிறிஸ்டல். இது கொலம்பியாவில் உள்ள நேஷனல் பார்க்கில் தான் இருக்குது. இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ரிவர் இன் த வேர்ல்டு. இந்த ரிவரில் இருக்கிற பாறை மற்றும் பாசிகள்னால இந்த ரிவரில் இருக்கிற தண்ணி கிட்டத்தட்ட 5 கலரில் தெரியும். அதனால் இந்த ரிவரை எல்லாருமே ரெயின்போ ரிவர் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க.